புரிஞ்சிரு பண்ண அதுக்கு சொல்ல வரேன் சொல்லாம வந்தா தான் சில ரகசியங்களை தெரிஞ்சுக்க முடியும் એમ பொண்ண எம்ஏ வரைக்கும் படிக்க வச்சேன் பெரிய பெரிய மிராஸ் ஜமீன்லாம் வந்தாங்க பொண்ணு கேட்டு நான் வாணா விட்டேன் ஏ உனக்காக நீ சொன்ன கல்யாணமே வேணா சர்வீஸ் டு தி நேஷன் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆனா இப்போதான் கேள்விப்பட்டேன் நீ குழந்தை குட்டிகளோட வாழறேன்னு அதான் பார்த்து வாழ்த்திட்டு போறான்னு வந்தேன் இதான் நீ கட்டிக்கிட்ட பொண்ணா பரவாயில்ல பார்க்கறதுக்கு என் பொண்ணை விட நல்லா தான் இருக்கா பால்ல தண்ணியை கலக்கல சக்கரை அளவா இருக்கு டிகாஷன் கூடுதலா இருந்தாலும் மனமா இருக்கு இதுலதான் டாக்டர் கவுந்துட்டாரு போல இருக்கு இவர்தான் எங்க மாமா சும்மா மாமா இல்ல தாய் மாமா அவ அம்மா கூட பிறந்தவன் சமோ ரூமத்துல நான் குளிக்கணும் சரி மாமா மாமா நீ ரெஸ்ட் எடுத்துங்க நான் கிளினிக் வரைக்கும் போயிட்டு வந்துறேன் என்ன போய் பேர் சொல்ல சொல்றீங்க நீங்களே தமிழ் பேர் சொல்லு மாமா ஒரு பேர் தானே சஜஸ்ட் பண்ணோம் வேண்டாம் சொல்ல வேண்டியது தானே அதுக்கு எதுக்கு ஆத்திரமும் கோபம் படுற அப்படி அந்த பேரு வேண்டாம் ஒரு புரியல மணி பண்றது சம்திங் ராங் தேடி வந்தாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் தங்கினாரு கொஞ்சம் கொஞ்சமா என் மனசை இழந்துட்டேன் கணவனா வந்து எங்க அப்பாவுக்கு எமனா போயிட்டாரு இந்த பால்கார பங்கஜம் அவங்க புருஷன் பேர் கூட பரமசிவம் அவரு ஒல்லியா உயரமா ஒத்தநாடிக்காரரு சரியான பித்தநாடியா ஊர்ல உள்ள ஆம்பளைங்களுக்கு எல்லாம் எத்தனை நாடி இருக்குன்னு பாக்குறதா என் வேலையா ஏமா யாரோட பேசிட்டு இருக்க யாரோ பங்கஜமாப்பா அந்த பரமசிவம் பொண்டாட்டி பங்கஜமா ஆமாப்பா ஓ அப்ப அவர் தெரியுமா உங்களுக்கு தெரியும் வாப்பா உள்ள ஓகே ஓகே வணக்கம் உட்காருப்பா
அதுக்கு வயசாயிருச்சு. பரவாயில்ல, ஒன்னாகாது. ஒக்கர் அம்மா, கொஞ்சம் காஃபி இருக்குமாம்மா. இது என்ன பால்காரன் பங்கஜ வீடா? எப்பவும் போட. தம்பி, நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க? என் பேரு முத்து. முத்து? பங்கஜம் எங்க அத்தை. பட்டணத்துல டிரைவரா இருந்தேன். கை நிறைய சம்பாரிச்சும் நெஞ்சுக்கு நிம்மதி இல்ல. ஹோட்டல் சாப்பாடு, அநாத வாழ்க்கை கொஞ்சம் கூட பிடிக்கல. அப்பவே அத்தை கிராமத்துக்கு வந்துரு வந்துருன்னு சொன்னாங்க. இப்பதான் வழி தெரிஞ்சுதா? தம்பி, அன்னைக்கு அறுவடை காலம், ஊரே வயல்ல குடி இருந்துச்சு. ஊர் சண்டையில ஒருத்த வைக்க போருக்கு வச்ச தீ ஊருக்கே உல வச்சிருச்சு. வீடு எரியதை கெட்டு வயல்ல இருந்து பங்கஜம் வயிறெறிய ஓடி வந்தா. வயசான காலத்துல சேர்த்து வச்சதெல்லாம் தீனாக்கள் விழுந்துருச்சுன்னு அழுது புலம்பனா. எவ்வளவோ தடுத்தும் பலன் இல்ல. எரியற வீட்டுக்குள்ள போனத திரும்பவே இல்லை. கட்டிய வீட்டையும் கைப்பிடிச்ச மனைவியும் பறிவுடுத்த பரமசிவம் கொஞ்ச நாள் அங்கங்க பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைஞ்சிட்டு இருந்தா. அப்புறம் எங்க போனா என்னானா எதுவுமே தெரியல. இருந்த ஒரு உறவையும் நான் இழந்துட்டேன். வாழணும்ன்ற ஆசையை விட்டுருச்சு. அப்படி இல்ல சொல்லாதப்பா. சாகிறது சுலபம், வாழத்தான் போராடணும். வாழ்க்கையே ஒரு தீராத வழக்கு தானே. அப்ப நான் வரேங்க. எங்க போறேன் எனக்கே தெரியாது. தம்பி, இளம் வயசுல எது வந்தாலும் மனம் கலங்காதவன் தான் மனுஷன். பைத்தியம். உங்களை மாதிரி புது ஆளை கண்டா கல்லால் அடிக்கும், மண்ணை வாரி வீசும். எதிரில போகாதீங்க. சுதந்திரம் கிடைச்சது சொல்லலையா? இல்ல, அவன் இன்னும் அதை நம்பல. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். எதிரியிடம் எங்கள் ரகசியத்தை இதன் மூலம் தான் தெரியப்படுத்துகிறாயா? அமைதியான பூமியில் குழப்பத்தை உண்டு பண்ண அயோக்கியன். நீ வாழ வந்த நீங்கள் எங்கள் வரலாற்றையே மாற்றி விட்டீர்களே. கும்பனி என்பது கம்பெனி, கம்பெனி மண்ணாங்கட்டி எல்லாம் மாவீராக்கி விட்டான் எங்கள் மகாத்மா, எங்கள் மகாத்மா. ஐயோ அப்பா. வேலைக்கு வச்சிருக்காங்கன்னு பட்டாதான் தெரியும் அதோட வேதனை.